அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்ட ஜல்லிக்கட்டு சங்கத்தின் சார்பாகவும் கோவை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் நான்காம் ஆண்டு வெற்றிகரமான ஜல்லிக்கட்டு திருவிழா நமது கோவை மண்ணில் வரும் ஞாயிற்றுக்கிழமை 21/2/2021 நடக்கவுள்ளது. இது மிகவும் பிரம்மாண்டமான இந்த பொதுமக்கள் பாதுகாப்புடன் அமர்ந்து இந்த ஜல்லிக்கட்டை கண்டுகளிப்பதற்கு வசதியாக அரங்கங்கள் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. நாளை இரவுக்குள் எல்லா வேலையும் முடிந்துவிடும். அதுபோல் இங்கே பாதுகாப்புக்காக கேஎம்சிஹெச் மருத்துவமனையின் நவீன மருத்துவமனை இங்கே நிறுவுள்ளோம். ஒரு பார்ட் மருத்துவமனை, ஒரு வீரருக்கு இங்கே அடிபட்டுச்சுன்னா உடனே வந்து மருத்துவ உதவி செஞ்சு அவங்களுக்கு எந்த விதமான காயமோ உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றுறதுக்கு வேண்டி அது போன வருஷம் கேஎம்சிஹெச் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார்கள். இந்த வருஷமும் அதுக்கு அவங்களே தான் மெடிக்கல் டீம், கேஎம்சிஹெச் மெடிக்கல் டீம் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாடுபிடி வீரர்களுக்கு மற்றும் சிறந்த மாடுகளுக்கு பரிசுகள், அனைத்து மாடுகளுக்கும், அதாவது வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் தங்க நாணயம் பரிசாகவும், முதல் பரிசாக மாருதி காரும், மற்றும் நிறையா ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கேற்ப, அவங்களுடைய சிறந்த செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி பரிசுகள் வழங்கப்படும். கோவை மாவட்டத்திலேயே, தமிழகத்திலேயே கோவை மாவட்டத்தில் தான் அதிக பரிசு, மிகவும் சிறந்த முறையில் பாதுகாப்பான ஜல்லிக்கட்டு இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம். இந்த வரும் அதே போல் வெற்றிகரமாக நடத்த போகிறோம். பொதுமக்கள் அனைவரும் ஜல்லிக்கட்டை கண்டுகளிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற அனைத்து பொதுமக்கள், நண்பர்கள், மருத்துவக்குழு, அரசாங்கத்தினுடைய அனைத்து தரப்பு அதிகாரிகள், பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை, முக்கியமாக காவல்துறை மூணு வருஷம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க. இந்த வருஷம் அதேபடி அவங்க மிகவும் அவருடைய பணியை சிறப்பாக செய்வார்கள். அனைவருக்கும் நன்றி. இந்த ஜல்லிக்கட்டு திருவிழாவை அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். பார்வையாளர்கள் வந்து 12,000 பார்வையாளர்கள் ஒரே டைமில் பார்க்குற மாதிரி வச்சுருக்கோம். அது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி, ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பார்வையாளர் மாற்றிக்கலாம் அவங்களுக்கு, அந்த மாதிரி வச்சுருக்கோம். மாடுபிடி வீரர்கள் வந்து 750 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அதே போல் காளைகளும் வந்து நாங்கள் வந்து 1000 காளை பிளான் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு. அது டைமிங் பொறுத்து மேக்ஸிமம் 1000 காளை விட்டுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இந்த வருஷம் எல்லாம் போன வருஷம் 970 காளை விட்டோம் போன வருஷம், இந்த வருஷம் அதேமாதிரி தான் பிளான் பண்ணுறோம். 1000 காளை விட்ற மாதிரி பிளான் எல்லா பரிசோதனையிலையும் பண்ணி தான் சர்டிஃபிகேட்டோட தான் வந்து அவங்கள உள்ளே வந்து அலோவ் பண்ண போகிறோம் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பொதுமக்கள் உட்கார இடமும் அதே மாதிரி தான், அவங்களுக்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து அந்த கேப் விட்டு தான் இந்த வருஷம், அதாவது போன வருஷம் 20,000 பேர் உட்கார மாதிரி இருந்ததை வந்து நம்ம 10,000 பேரை குறைச்சிட்டோம். அந்த மாதிரி பாதி தான் உட்கார வைக்கிறோம் உங்களுக்கு. முதல் பரிசாக எப்பவும் போன வருஷம் கொடுத்த மாதிரியே மாருதி கார், சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாருதி கார், சிறந்த காளைக்கும் மாருதி கார், எல்லா மாடுகளுக்கும் அனைவருக்கும் கலந்து கொண்ட எல்லாத்துக்குமே பரிசு இருக்கு. கோவையிலேருந்து எவ்வளோ போன வருஷம் கோயம்புத்தூரில் வந்து 250 காளைக்கு பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து வந்துச்சு. இந்த வருஷம் வந்து அதை விட ஜாஸ்தியாக 350 காளை கோயம்புத்தூர் மட்டும் வர்றாங்க. கோவை மாவட்டத்துலேருந்து மட்டும் 350 காளைகள் இந்த வருஷம் பங்கேற்கிறேன். உள்ளூர் காளைகளுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். முதல் உள்ளூர் காயில் கொடுத்துருந்தா வெளியூர் காயிலுக்கு கொடுத்தோம். அதே போல் இங்கே வந்து கண்டுகளிக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் இலவச உணவும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த டைம் தண்ணி உழவு எல்லாமே இலவசமாக கொடுக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அனுமதி இலவசம். கடந்த முறை வந்து பங்கு பெறுவாங்க எல்லாத்துக்குமே வந்து தங்க நாணயம்ன்ற மாதிரி இருந்தது. இந்த வருஷம் இல்லை, வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் தங்க நாணயம். வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு தான் போன வருஷம் வெற்றி பெற்றவங்களுக்கு தான் கொடுத்தோம். அதாவது ஒன்று வெற்றி பெற்ற மாடுபிடி வீரராக இருப்பாங்க, இல்லைன்னா வெற்றி பெற்ற காளையாக இருக்கும். அதில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு. அமைச்சர் சொல்லும்போது ஒவ்வொரு ஆண்டும் வந்து பங்கேற்பவர்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், அது வந்து காளைகள் வளர்ப்பவர்களுக்கு இது வந்து ஊக்கமாக இருக்குங்க. கண்டிப்பாக
நாட்டு மாடு வளர்க்கறதுக்கு இது ஒரு நம்ம முதல்ல வந்து தென் மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த காளைகள் வளர்ப்பு இருந்துச்சு. முதல் வருஷம் கோயம்புத்தூர் நடந்தபோது ஒரு 50 காளைங்க கூட கோயம்புத்தூரில் வரல, இப்போ 350 காளை கோயம்புத்தூர்ல வந்து வருது. அப்போ அந்தளவுக்கு இங்கே வந்து இந்த நாட்டு மாடு வளர்ப்பு வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. உங்களுக்கு பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காவல்துறை எவ்வளோ தேவையோ அது வந்து அவங்களே அதை முடிவு பண்ணிக்குவாங்க. ஏன்னா இவ்வளோ தான் நீங்கள் கொடுக்கணும்னு நாங்கள் அவங்ககிட்ட டிமாண்டெல்லாம் பண்ணுறது இல்லை. பொதுமக்களுடைய நலன் கருதி காவல்துறை அவருடைய பணியை சிறப்பாக செய்வாங்க. கால்நடை சிசிடிவியும் இந்த டைம் இருக்குது. எல்லாம் உங்களுக்கு முக்கியமான இடத்துல சிசிடிவி வச்சு கண்காணிக்கிற முறையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். கால்நடைத்துறையும் அவங்களுக்கு அவங்களுடைய வெட்டரி டாக்டர்ஸ் டெஸ்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து போன வருஷம் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வருஷம் ஸ்பெஷல் பஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்சம் சிரமம். ஏன்னா இங்கே வந்து இந்த கொரோனா நோய் பிரச்சனை இருக்கிறங்காட்டி ரொம்ப கூட்டம் சேர்த்தப்படியாது. நம்மளுக்கு ஸ்பெஷல் பஸ் எல்லாம் விட்டோம்னா கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாத்தையும் எல்லோரும் முன்னிட்டு உட்கார வச்சு பார்க்க வைக்கிறது சிரமமாக இருக்கும். உங்களுக்கு ஏன்னா டோட்டலாக அவுட்டாக இருக்கிறனால நிறைய இடத்துல வந்து வர்றதுக்கு மக்கள் தயாராக இருந்தாலும் வருவதற்கான சிரமங்கள் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு ஏற்பாடு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சரி. இத்தனையும் அதை வந்து அரசு அதிகாரிகள்கிட்ட இது வந்து பேசி பார்க்குறோம். நான் அமைச்சர் சொல்லும்போது 500,000 பார்வையாளர்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு இங்கே வர மாதிரி சரி. இந்த வருஷம் சர்வ பஸ்ஸுக்கு நாங்கள் கவர்மெண்ட்டை கேட்டு இந்த வருஷம் ட்ரை பண்ணுறோம். பின்னாடி பின்னாடி ஓகே.